إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يتكري الله من أديارهلي இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அல்லாஹ்வுடைய உதவியால் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றி சூரத்துல் இஸ்ராவுடைய 1வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமில் இருந்து, அதாவது மக்காவி கஅபாவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அல்லாஹ் அழைத்து சென்றான். அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சுற்றலைகளை அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறான். என்னுடைய அர்த்தாட்சிகளை அவருக்கு நான் காண்பிப்பதற்காக அல்லாஹ் இந்த பயணத்தை அல்லாஹ் அமைத்தான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் பார்ப்பவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மிஅராஜுடைய பயணம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரே இரவிலே மக்காவில் இருந்து அல்லாஹ் பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்று அங்கிருந்து அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு 7 வானங்களுக்கு அல்லாஹ் அழைத்து சென்றார். 7 வானங்களையும் கடந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அல்லாஹ்விடத்திலே உரையாடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி 5 வக்து கடமை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜுடைய பயணத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தடைந்தார்கள். மிக விரிவான செய்திகள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இந்த முக்கியமான தகவல் என்னவென்றால், இந்த மிஅராஜுடைய பயணம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது உண்மை. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் மிஅராஜுடைய பயணத்தின் போது 7 வானங்களுக்கு அழைத்து சென்றான். அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டினான், நரகத்தை காட்டினான், நபிமார்களை காட்டினான், நபிமார்களிடத்திலே பேசினார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசினார்கள், இன்னும் பல நபிமார்களிடத்திலே உரையாடினார்கள், அல்லாஹ்வை சந்தித்தார்கள், அல்லாஹ்வை பார்க்கவில்லை, அல்லாஹ்வை சந்தித்தார்கள், அல்லாஹ்வை நேரடியாக பேசினார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமைகளை கொண்டு இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தார்கள் ஒரே இரவிலே என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஆழமாக தெளிவாக அழுத்தமாக இருந்தே ஆக வேண்டும். யார் ஒருவன் மிஅராஜுடைய பயணத்தை சந்தேகிக்கின்றானோ, அது எப்படி சாத்தியம், அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே இரவிலே போய் வர முடியும் என்று ஒருவன் சந்தேகித்தால் அவன் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு வெளியேறி விடுவான். அல்லாஹ் அவனுடைய இஸ்லாமை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அல்லாஹ் அதை குர்ஆனிலே உண்மைப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபிமொழியின் வாயிலாக அதை உண்மைப்படுத்துகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த மிஅராஜுடைய பயணம் எப்போது நடந்தது, எந்த இரவிலே நடந்தது என்ற செய்தி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது கண்ணியத்துக்குரியவர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதரும் இன்று இது எந்த தினத்தில் நடந்தது என்று குறிப்பிடவில்லை, சஹாபாக்களும் அது எந்த தினத்தில் நடந்தது என்று குறிப்பிடவில்லை. குறிப்பிடப்படாத ஒரு நாள் தான் கருத்து வேறுபாடுகளுக்கு இந்த நாளாக இருக்குமா, இந்த நாளாக இருக்குமா, இந்த நாளாக இருக்குமா, கருத்து வேறுபாடுகள் இந்த நாளை குறித்து வருகிறது கண்ணியத்துக்குரியவர்களே. இன்று பார்க்கிறோம், இந்த மிஅராஜுடைய தினத்திலே முஸ்லிம்கள் அந்த இரவிலே பள்ளிகளை அலங்கரிக்கிறார்கள். மிஅராஜுடைய தினம் என்று ஒரு இரவை வைத்துக் கொண்டு அந்த இடத்திலே மக்களை கூட்டி, பள்ளிவாசலிலே மக்களை கூட்டி பயான் நடத்துகிறார்கள். அங்கே இரவு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறார்கள். அன்றைய இரவிலே நோன்பு நோற்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது யாருடைய தீன், அல்லாஹ்வுடைய தீன்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் முழுமையாக்கப்பட்ட தீன். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகும் அல் இஸ்லாம தீனா. அல்லாஹ்வால் முழுமையாக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். நாங்கள் கூறாத செய்தி எதுவாக இருந்தாலும் யார் கூறினாலும் அதை நீங்கள் நிராகரித்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கிறார்கள். மன் அமில அமலன், ஒரு அமலை நீங்கள் செய்கிறீர்கள், லைஸ அலைஹி அம்ருனா, அந்த அமலில் எங்களுடைய கட்டளை இல்லை என்றால், அதாவது நீங்கள் ஒரு நன்மையான செயலையோ நீங்கள் ஒரு நல்ல செயலையோ செய்கிறீர்கள், அந்த நல்ல செயலை அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால் ஃபஹுவரத்துன், அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தீனிலே புதிது புதிதாக ஏற்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் பிதா. அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு கோடி நன்மையை தந்தாலும் சரி, அல்லாஹ் வழிகாட்டி இருந்தால் அது நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருந்தால் நன்மை. கண்ணியத்துக்குரியவர்கள், ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் ஆண்டுகள் ஆண்டுகளாக இந்த மேராஜுடைய தினத்தை கண்ணியப்படுத்துகிறோமே, இந்த மேராஜுடைய தினத்திலே நோன்பு நோக்கிறோமே, பள்ளிகளிலே சென்று பள்ளிகளை செழிப்பாக்குகிறோமே, பள்ளிகளிலே சென்று இரவு வணக்க வழிபாடுகளிலே உறங்காமல் ஈடுபடுகிறோமே, இது தவறா, இது நன்மைதானே என்று நீங்கள் கேட்கலாம். அதிலே நன்மை தீமை என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நீங்கள் எதை பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே? அது நன்மையான செயலாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அனுமதித்திருக்கின்றானா என்று பார்க்க வேண்டுமா? அது உங்களுடைய பார்வைக்கு நன்மையா என்று பார்க்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டுமா? அல்லது நீங்களாக ஒரு நன்மை ஏற்படுத்தி அது நன்மை என்று நீங்கள் கருத வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், فَإِنَّهُ مَنْ يَعِشْ مِنْكُمْ بَعْدِي فَسَيَرَى اخْتِلَافًا كَثِيرًا. எங்களுக்கு பிறகு, எனக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்தால் பல கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய ஜமாஅத்திடத்திலே சென்று நீங்கள் உங்கள் ஜமாஅத்து நன்மை என்று சொல்கிறதை செய்யுங்கள் என்று சொன்னார்களா? உங்கள் பள்ளிவாசல் எதை சொல்கிறதோ அது நன்மை என்று செய்யுங்கள் என்று சொன்னார்களா? உங்கள் பள்ளியுடைய ஆலிம் மேராஜு தினத்திலே நோன்பு நோக்க சொன்னால் நீங்கள் நோன்பு நோறுங்கள் என்று சொன்னார்களா? فَعَلَيْكُمْ بِسُنَّتِي. அந்த நேரத்திலே கருத்து வேறுபாடுகளை நீங்கள் பார்த்தால் ஒருவர் சொல்லுவார் கூடாது என்று, ஒருவர் சொல்லுவார் கூடும் என்று, ஒருவர் சொல்லுவார் நூல் முழுப்பு நன்மைதான் என்று, ஒருவர் சொல்லுவார் நூல் முழுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்க வேண்டும் என்று, இப்படி நீங்கள் கருத்து வேறுபாடுகளை கண்டால் ஃபஅலைக்கும் பிஸ்ஸுன்னதி, நீங்கள் என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வஸ்ஸுன்னதில் குலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர் வழி பெற்ற என்னுடைய கலீஃபாக்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். வஅப்து அலைஹா பின் நவாஜித், உங்களுடைய கடவாய் பற்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு வழிகாட்டி இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மேராஜுடைய தினத்திற்கு பிறகு எத்துணை மேராஜு எத்துணை இரவுகளை அந்த மாதத்திலே சந்தித்தார்கள். அந்த இரவுகளில் ஏதாவது ஒரு இரவிலே சஹாபாக்களை அழைத்து நீங்கள் இந்த இரவிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள், இந்த இரவிலே நீங்கள் தொழுங்கள், இந்த இரவிலே நோன்பு நோறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா? கண்ணியத்துக்குரியவர்கள், இது யாருடைய மார்க்கம்? இது உங்களுடைய மார்க்கமா? நீங்கள் இது நன்மையாக முடிவெடுப்பதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? நன்மை அல்லாஹ்வால் முடிவெடுக்கப்பட வேண்டும். நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடிவெடுக்கப்பட வேண்டும். நஃபிலான நோன்புகளை வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்திருக்கிறார்களாம். ஆனால் மிஅராஜுடைய தினம் ஒன்றை ஏற்படுத்தி, மிஅராஜுடைய நோன்பு ஒன்றை ஏற்படுத்தி, அந்த நோன்பில் அந்த இரவிலே நோன்பு வைப்பதற்கு யார் அதிகாரம் கொடுக்க வேண்டும்? உங்கள் பள்ளியுடைய ஆலிம்களா? உங்கள் பள்ளிவாசலுடைய முத்தவல்லிகளா? உங்களுடைய ஜமாஅத்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா அனுமதி கொடுக்க வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், மார்க்க அறிஞர்களாவது இந்த விஷயத்தில் எந்த அளவு உண்மை கருத்தை அவர்கள் கூறுகிறார்கள் என்று பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய புத்தகமான ஜாதுல் மஆத் என்ற ஒரு புத்தகத்திலே ஒரு சிறந்த மார்க்க அறிஞர் கூறுகின்ற ஒரு கருத்தை சொல்கிறார். எந்த ஒரு முஸ்லிமும் மிஅராஜுடைய இரவை மற்ற இரவுகளை விட சிறப்பாக்க கூடாது. சஹாபாக்களும் சரி, தாபிஈன்களும் சரி, அந்த இரவு எப்போது ஏற்பட்டது என்று எந்த ஒரு நாளையும் குறிப்பிடவில்லை. அது சிறப்பான இரவு தான். ஆனால் அந்த சிறப்பான இரவுகளில் இரவு உணக்கத்தில் ஈடுபடுவதோ, நோன்பு வைப்பதோ, அந்த இரவை நீங்கள் பள்ளியிலே சென்று அலங்கரிப்பதோ அல்லாஹ்வுடைய தீனிலே அனுமதிக்கப்பட்டதில்லை என்று இமாம் இப்னு கய்யிம் குறிப்பிடுகிறார்கள். இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள்,
ஹதீஸ்களை வல்லுநர்களுடைய சரியான கருத்தின்படி மேராஜுடைய இரவு எப்போது நடந்தது என்று யாருக்கும் தெரியாது, அறியப்படவே இல்லை. அது மேராஜுடைய தினம் இதுதான், மேராஜுடைய தினம் இதுதான் என்று ஒருவர் முடிவெடுத்தால், அந்த இரவிலே இப்படி வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், நோன்பை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால், அவர் அல்லாஹ்வுடைய தீனிலே அவருடைய கருத்தை புகுத்தி எல்லை மீறுகிறார், அல்லாஹ்வுடைய தீனை அவர் உருவாக்குகிறார் என்று அர்த்தமாகும் என்று சொல்லுகிறார்கள். இமாம் இப்னு ரஜிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களோ தாபியீன்களோ இந்த மேராஜுடைய தினத்திலே நோன்பு வைப்பதையோ நல்ல அமல்கள் செய்வது எந்தவித ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளும் அதற்கு இல்லை என்று இப்னு ரஜிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள். எந்த மார்க்க அறிஞர் உங்களுக்கு அனுமதித்தார், எந்த மார்க்க அறிஞர் உங்களுக்கு இதை செய்யுங்கள் என்று கூறினார், வந்த சிலரை தவிர மற்ற முன்னால் சென்ற மார்க்க அறிஞர்களில் யாராவது உங்களுக்கு மேராஜுடைய தினத்தை கண்ணியப்படுத்துங்கள், மேராஜுடைய இரவை இரவிலே நீங்கள் நோன்பு நோறுங்கள், மேராஜுடைய இரவை நீங்கள் வணக்க வழிபாடுகளை கொண்டு செழிப்பாக்குங்கள் என்று அறிவுரை செய்திருக்கிறார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை எது? ஒரு முஸ்லிம் இஸ்லாமாக எதை எடுத்து செயல்பட வேண்டும்? குர்ஆனையும் சுன்னாவையும் இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், என் தாய்மார்களே, நீங்கள் ஆண்டாண்டு காலம் இதற்காக நோன்பு வைத்திருக்கலாம், ஆண்டாண்டு காலம் இந்த இரவை கண்ணியப்படுத்தியிருக்கலாம். இப்போது தெரிந்து கொள்ளுங்கள், இது அல்லாஹ்வுடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்ட இரவு அல்ல. அல்லாஹ்வுடைய இந்த இரவு கண்ணியமான இரவு தான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவுக்கென்று எந்த கண்ணியத்தையும் கொடுக்கவில்லை, இந்த இரவுக்கென்று எந்த இரவு வணக்க வழிபாடையும் அல்லாஹ்வுடைய தூதர் வைக்கவில்லை, இந்த இரவுக்கென்று சிறப்பான விசேஷ நிகழ்ச்சிகள் எதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அரங்கேற்றவில்லை, சஹாபாக்களும் அரங்கேற்றவில்லை. இந்த இரவுக்காக எந்த ஒரு நோன்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாராவது நான் நோற்பேன், நன்மைதான், நான் முடிவு செய்வேன், நன்மை தீமையை எனக்கு தெரியும், எப்படி மார்க்கத்தை புரிந்து கொள்வதென்று என்று குர்ஆன் சுன்னாவிலே இல்லாத மார்க்க கருத்துக்களை எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனிலே புதுமையை ஏற்படுத்தியவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு புதுமையை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய தீனை மாற்ற பார்ப்பவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, புரிந்து இந்த மேராஜுடைய தினத்தை கண்ணியப்படுத்தி இந்த மேராஜுடைய தினத்திலே நோன்பு நோற்பதோ இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதோ இந்த மேராஜுடைய இந்த விசேஷ வணக்க வழிபாடுகளை செய்வதோ அல்லாஹ்வுடைய தீனிலே புதுமையாக நுழைக்கப்பட்ட செயல். இதற்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது நன்மையாக இருந்தாலும் இந்த நன்மையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வரையறுக்காத காரணத்தால் நன்மையான செயலாகவே அல்லாஹ்விடத்திலே கருதப்படாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியதுதான் நன்மை, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்து தீமை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்திலே புதிதாக நுழைக்கப்பட்ட செயல்களை விட்டு பாதுகாப்பானாக. குர்ஆனையும் சுன்னாவையும் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு அதற்கு அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அக்குலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் அஸ்தஃஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.